இந்தியாவிற்கே சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் வீட்டில் தகப்பன்தான் என்ற முறையில் ரஜினிகாந்த் அவர்கள் பல சோதனைகளை தற்பொழுது தாங்கியிருக்கிறார். தனது மகள் ஐஸ்வர்யா அவர்கள் சமீபத்தில் இயக்கிய லால் சலாம் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடவில்லை. மேலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்ததன் காரணமாக வாழ்க்கையிலும் தோல்வி, சினிமாவிலும் தோல்வி என்ற இரு கட்டத்தையும் தற்பொழுது தாங்கிக் கொள்ள முடியாமல் மனக்கவலையில் இருப்பதால் தற்பொழுது ரஜினி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் முழு கவனத்தை வீட்டில் செலுத்தி வருகிறார். ஒட்டுமொத்தமாக ரஜினி அவர்கள் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் வீட்டில் தந்தைக்கேற்ப பல சோதனைகளும் அவருக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. தனது இரண்டு மகளின் வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. தற்பொழுது தனுஷ் அவர்களுடன் விவாகரத்து பெறுவதற்கான ஏற்பாடுகளை ஐஸ்வர்யா அவர்கள் செய்து வருகிறார். ஆனால் இதற்கு முற்றிலுமாக தனுஷ் அவர்கள் மறுப்பு தெரிவித்து வருகிறார். விவாகரத்து கொடுக்க முடியாது என்றும் தற்பொழுது நீதிமன்றத்தில் கூறியுள்ளதால் மனக்கவலையில் ஐஸ்வர்யா அவர்கள் இருப்பதால் எப்போ வேண்டுமானாலும் தற்கொலைக்கு முயற்சி செய்வதால் தற்பொழுது வீட்டிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் திருமணத்திற்கு முன்பாக ஐஸ்வர்யா அவர்கள் சிம்பு அவர்களை தான் காதலித்தார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சிம்பு அவர்கள் சினிமாவில் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்த காரணத்தினால் ரஜினிகாந்த் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதற்கு பிறகுதான் தனுஷ் அவர்களை திருமணம் செய்து வைத்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் ஒன்றுடன் வாழ்ந்து வருகிறார்கள். திடீர் மனக்கசப்பால் இருவரும் பிரிந்த நிலையில் தற்பொழுது விபரீத முடிவை ஐஸ்வர்யா அவர்கள் எடுக்காமல் இருப்பதற்காக வீட்டிலேயே தங்கியிருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.